என்ன வந்தாலும் நம்பவே, என்ன சரியேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது ஏசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு கொண்டார் சொல்பங்கள் வந்தாலும் ஏசு என்னை கைவிட மாட்டார். எல்லா சொல்பங்கள் வந்தாலும் ஏசு என்னை கைவிட மாட்டார். யாக்கோபு 4:12 வாசித்துப் பாரு, அங்கே சொல்லுகிறார் பாருங்க. குற்றப்படுத்தாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. விசுவாசியே, என் அனுபவத்தை உங்களை கற்றுத்தர, மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு நாம் ஆளாகாதபடி அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் வறந்து கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். இதுதான் ஒரு அழகிய விசுவாசிக்கு அழகு. ப்ரைஸ் தி லார்ட். நான் எத்தனையோ பேருக்கு அழுதுருக்கு, கண்ணீர் தாரை தாரையாக போகும், அப்படி அழுவேன் ஆண்டவருக்கிட்ட. ஒவ்வொருவரையும் கரை ஏற்றுவதற்காக, ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக, அவர்களை உயர்த்துவதற்காக கண்ணீர் வடிப்பேன். இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா மற்றவர்களுக்காக ஜெபிச்சு அழுது புலம்புறதுனால தான் நான் நல்லா இருக்கேன். இந்த வயசுலையும் நின்று பிரசங்கம் பண்றேனாக்கா தேவனுடைய பலன் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் என் பலனாயிருக்கிறார், கர்த்தர் என் சத்துவமாயிருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிறது, கர்த்தருடைய அளவற்ற வல்லமை என்னை பலப்படுது. காரணம், வேத வசனத்தை ஒப்பிட்டு என் வாழ்க்கையை அமைத்து கொண்டு போராட்டம் இருந்தாலும் கர்த்தரோடு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். 2 பேதுரு 2:9-12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும், நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக விசேஷ விதமாக அசுத்த இச்சையோடு துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள், அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் அதிக பலனையும் வல்லமையுடைய தேவதூதர் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றம் படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிப்பட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கேட்டிலே கட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். ஆண்டவர்கிட்ட விளையாடுறது ரொம்ப ஆபத்தானது. God is not an ordinary God. Our God is a consuming fire and flaming fire. Amen. Nobody will stand before him. Hallelujah. Hallelujah. பிரியமான எல்லா விதத்திலும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வோம் என்று நம்பிதான் நம்மளை ரட்சித்தார். அவருக்கு பிள்ளைகளாக இருப்போம் என்று தான் நம்மை அபிஷேகித்தார். நாம் அவரை பின்பற்றி வருவோம், அவருக்காக சேவை செய்வோம் என்று தான் ஆண்டவர் நம்மை அழைத்தும் இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். Hallelujah. அவருடைய மனதை புண்படுத்துவோமானால், அவர் பெற்ற அவர்களால் பெற்ற அபிஷேகத்தை தூஷிக்கப்பட விடுவோமானால் தேவன் சும்மா இருக்க மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் அநேகர் செத்து இருக்கிறார்கள். பெருமைக்கு சொல்லவில்லை, தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், என்னை கெடுத்தவர்களால் செத்து போனார்.
தீராத நோய்களினால் செத்தார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை அசட்டை பண்ணாதீர்கள். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல, ஆதி தேவனாய கர்த்தர் உன் மேல் இருக்கிறார். ஆகையினால் ஒரு நாளும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் கையில் அடங்கி இருப்பாயனா, உன் சந்ததி சந்ததியை ஆசீர்வதிப்பை உன் கண்கள் காணும். அவனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். நம்ம எல்லாம் இவ்வளோ பேசுறதுல பேயை பார்த்துட்டா என்னால ரொம்ப மோசமான பாருங்க. மிகாவேல் கூட எவ்வளோ வார்த்தையில கூட குற்றம் கண்டுபிடிக்காத முடியாதபடி அவன் சொல்றான். பிசாசு கூட நாம தூதர்களின் மேலானவர்களாய் கர்த்தர் நம்ம வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்கள், நாம் குற்றப்படாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்று சபையை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. யோபு 4:7-8 வாசிங்கள். அங்கே சொல்கிறார் பாருங்க, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ இதை நினைத்து பாரும் நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர் அதையே அறுப்பார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் ஆம்பளையே தான் சொல்றாங்க, நினைச்சுக்காதீங்க. இரு பாலரும் தேவனுடைய பார்வையில் ஒன்றே. ஏம அவர் பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எனக்கு இல்லைங்க, என் வீட்டுக்காருக்கு தான் பிரசங்கம் பண்ணார். யாருக்காகவும் ஊழியக்காரன் தனியாக குற்றப்படுத்த அவனுக்கு அதிகாரமில்லை, அப்படி பிரசங்கம் பண்ணவும் மாட்டான். எனக்கு தான் பண்ணார். குற்றப்பட்டுனா குத்தப்பட்ட மனம் திரும்பு, திருந்திக்கோ, கர்த்தரிடத்தில் திரும்பு, அவ்வளவுதான். இப்பொழுது ஒரு வசனம் நமக்கு நேராக வருதுன்னா, யாரு பிரசங்கம் பண்ண நமக்கு என்னயா? இந்த வேத வசனம் அது நமக்கு நேராய் வரும் பொழுது நம்மை குற்றப்படுத்தமானால் அறிக்கை செய்து தேவனோட ஒப்புரவாக ஒரு கிருபையை நீ பெற்றுக்கொள்வாய், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய், அளவற்ற வல்லமையை பெற்றுக்கொள்வாய், கனிகளை பெற்றுக்கொள்வாய், வரங்கள் உன்னிடத்தில் கிரியை செய்ய ஆண்டவர் உனக்கு இடம் கொடுப்பார். ஏமா, இதுதான் நான் கண்ட உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 26:7 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார், நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஹல்லேலூயா. யாரு சொல்றது? தாவீது சொல்லுகிறார். ஆமென். இந்த உணர்வு நமக்கும் இருக்கணும். ஆமென். கொலோசியர் 1:21 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிற, முன்னே நாம் எப்படி இருந்தோம்? தேவனுக்கு அந்நியராய் இருந்தோம். துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்தோம். இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. நம்ம மனசு பொல்லாதது இல்ல, இங்கதான் உட்காந்து போய் உங்க மனசெல்லாம் வேற எங்கன்னா இருக்கும். நம்ம மனசெல்லாம் இயேசுவோடு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கும் நம்ம தீமை செய்யக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதுதான் விசுவாசிகள் ஊழியர்களுக்கு கொடுத்த கடமை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். யூ மஸ்ட் க்ரை ஃபார் தி சோல்ஸ். நீ அவர்களுக்காக அழும் பொழுது ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைத்து அவர்களை சீர்படுத்தி அந்த ஆத்மாவை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியவள். குற்றம் கண்டுபிடிப்பது மிகவும் கொடுமையானது. அந்த குற்றத்தினாலே நாமே விழுந்து போகாதபடி, தவறி போகாதபடி, அப்படி குற்றம் செய்கிறவர்களை கண்டால், தவறாய் நடக்கிறவர்களை கண்டால் நாம் அவர்களுக்கு ஜெபிக்கணும். ஜெபிச்சு அவர்களை கர்த்தர் என்ன செய்யணும்? உருவாக்கணும்.
ஒன்று திசனோடு 5:23 வாசித்து பார், நாம் எப்படி இருக்கணும் ஆண்டவர் வரும்பொழுதுன்னு சொல்லி அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. பக்தனாய பகவல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதும்போது இப்படி ஆய் சொல்லுகிறார், ஆண்டவர் வரும்பொழுது குற்றமற்றவர்களாக இருந்தால் தான் பரலோகத்தில் ஏறி போக முடியுமே தவிர, குற்ற உணர்வு உள்ளவர்களாகவே வாழ்ந்து கொண்டு வந்தால் மற்றவர்களை குற்றப்படுத்துவோமானால் நிச்சயமாக நமக்கு நித்திய ஜீவனை அடையவே முடியாது என்பதை வேதம் திட்டமாய் நமக்கு சொல்லி தருகிறது. 1 தீமோத்தேயு 6:13 வாசித்து பாருங்க, அங்கே சொல்லுகிறாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனைகளை மாசில்லாமலும் குற்றமில்லாமல் கைக்கொள்ளும்படிக்கு உனக்கு சொல்லுகிறேன் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. மாசற்றது, அது குற்றமற்றது, எந்த விதத்தில் அதில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அவ்வளவு பரிசுத்தமானது என்பதை அங்கு உணர்த்துகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 1 பேதுரு 1:19 வாசித்து பாருங்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வீழ்க்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா, மாசற்ற குற்றமல்லாத ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே நீங்க எப்படி இருக்கீங்க? மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். விலையப்பட்ட ரத்தத்தினால் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரே. இந்த உலகத்தையே விற்று கொடுத்தால் உங்களை அதற்கு ஈடுகட்ட முடியாதுன்னு சொன்னவர் ஒரே ஒருவர் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று தேவன் என்ன செய்தார், இந்த உலகத்தில் வந்து எல்லாரதையும் தன் தலைமையில் போட்டுக்கிட்டார். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது உள்ள உடைந்து நொறுங்கி அவர் சமூகத்தில் விழுந்து கிடப்போம். ஹல்லேலூயா. ஒரு நாள் மற்றவர்களை குற்றப்படுத்தும், ஒரு நாள் மற்ற குற்றவர்கள் நாம் பலியாக மாட்டோம். இவைகளெல்லாம் செய்து நாம் உத்தமர்களும் உண்மை உள்ளவர்களுமா இயேசுவை பின்பற்றுவோமானால் நாம் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. நீ ஓடுற ஓட்டத்தை முடிக்கும் பொழுது பந்தய பொருளாக இயேசு கிறிஸ்துவை நீ பெறும்படியான பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆகையினால் சபைக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை கர்த்தர் சொல்லும்படி வசனத்தோடு என்னோட பேசினார். ஹல்லேலூயா. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இனி வரும் நாட்கள் தெய்வீக அன்பினால் மாமிச அன்பு ஒழிந்து போயிடுச்சு, தெய்வீக அன்பினால் உங்கள் இருதயங்களை நிறைத்து வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவருவில் அன்பு கூர்ந்து ஒருவருவருவிலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்து இருக்கும்படியான பாக்கியத்தை பெற்று நாம் தேவனுக்கு மகிமையான சாட்சிகளாய் விளங்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், மற்றவர்களை குற்றப்படுத்தி அவர்களே அந்த குற்றத்தில் விழுந்து அவர் ஒன்றுமில்லாமல் உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவே விட்டு தூரம் போனதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். அவரை தவிர நமக்கு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க ஒருவனாலும் முடியாது. ஆகையினால் சபையாரே, நீங்கள் ஒருமித்து ஆணென்றும் பெண்ணென்றால் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பினால் நிறைந்து வாழவில், மாமிச அன்பில் ஒருவரோடு நேசிக்கிறதை விட்டு விடுங்கள். மாமிச அன்பு உன்னை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் நிறுத்திவிடும். ஆவின் அன்போ தெய்வீக அன்போ உன்னை பாவம் சகல பாவம் நீக்கி உன்னை சுத்திகரித்து பாவம் அறியாதவர்களாய் தேவனுக்கு முன்னதாய் நிறுத்தி கொள்ளும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அவைகளையும் பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தி வைக்கவே. ஆகினால்தான் பவுல் சொன்ன, என்ன சொன்னான், பிரசங்கிக்கிற நான்சானை ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சரீரம் சொல்லுகிறபடி நாம் செய்வோமான நம்ம ஆவிக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தும் பொழுது ஆவிக்குரிய தெய்வீக அன்பு கிறிஸ்துவாகி அன்பு நம் உள்ளங்களை நிரப்பும், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், நாம் எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் வாழ
என் ஆண்டவர் இயேசு சபை முழுவதும் ஆளுகை செய்வாராக. ஆமென்.